ஸோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எஸ், என்னடா ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து பிளைண்ட் டெஸ்ட் பண்ண போறோம். எஸ், பிளைண்ட் டெஸ்ட், உண்மையான பிளைண்ட் டெஸ்ட். ஹானஸ்டா இருக்க போது என்ன, ஓகேவா? ஹானஸ்டா இருந்துக்கணும். நீ எப்படி கோட் ரிவ்யூ ஹானஸ்டா இருக்கும்? ஸோ அந்த மாதிரி வந்து கோட் ரிவ்யூ பார்க்கலையா, போய் பாருங்க, நல்லா இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஹானஸ்டான ஒரு பிளைண்ட் ரிவ்யூ தான் இன்னைக்கு பண்ண போறோம். எந்த டிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க ரெக்கார்ட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மூணு சிக்கன் பாப்கார்ன் வந்து வெவ்வேறு கடைகளில் வாங்கினது. ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன கடை இது, இல்லை என்ன ரேங்கிங் இது, 1, 2, 3. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மொதல் அப்பியரன்ஸ், கலர் இதுப்பா, திஸ் ஒன். யா, ஏன் அதை நீ சூஸ் பண்ணுற? ஏன் மக்களே அதை சூஸ் பண்ணுறேன் கேளுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. கம்பேர் டு திஸ் டூ, அதர் டூ வந்து இது நல்லா கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கு. ஸோ அப்போ வேணா ரொம்ப ரெட்டிஷாக இருக்கு, ரொம்ப ஸ்பைசிங் இது மாதிரி தெரியுது. ஸ்பைசஸ் நிறைய போட்டு பரப்பியிருக்காங்கன்றது புரியுது. இதுதான் மக்களே நாங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க போகிற ஒரு டிஷ்ஷு, ஓகேவா? எப்படி இருக்கு? ஓ, ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்பைஸ் நல்லா இருக்கு இதில். ஆமாம், நிறைய எனக்கும் ஸ்பைஸ் குட். ஆனால் வந்து கிறிஸ்பினஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலாக இதில் வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்கோம் முன்னாடி சொல்லிடுறேன். இறைச்சின்னு ஒரு கடையில் வாங்கியிருக்கோம், நம்ம முன்னாடி நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் KFCயில் வாங்கியிருக்கோம், சிக்கன் பாப்கார்ன் ஃபேமஸான ஒரு இடம் KFC. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று மூணாவது என்னது, ஹோட்டல் கேம்பஸ். ஹோட்டல் கேம்பஸ் இது நீங்கள் கேள்விப்படலைன்னா பட்டுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேம்பஸ்லேயும் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க மக்களே. அது ஒரு ஹோட்டலு, அங்கே வந்து சிக்கன் பாப்கார்ன் இருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம சாப்பிட்டுட்டோம். நாங்கள் எங்களுக்கு எது என்னன்னு தெரியாது, வாங்கிட்டு மட்டும் தான் வந்து வச்சோம். மிக்சிங்லாம் வீட்டில் எனக்கு தெரியாது. என்னடா சத்தியத்தை சர்க்காசிங்காக சொல்கிறேன், இது எனக்கும் தெரியாது. வாங்கிட்டு வந்ததோடு சரி, வீட்டில் தான் அதை கலந்து கொடுத்தாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம வந்து இதை எடுக்கணும். தெரியுது கிறிஸ்பினஸ் நல்லாவே தெரியுது. மேபி இந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் தூவி இருந்தால் திஸ் வுட் பி வெரி குட். கிறிஸ்பி இருக்கு ஆனால் ஸ்பைஸ் இல்லை. யா, ஸ்பைஸ் இருக்கு ஆனால் கிறிஸ்பி இல்லை. அது ஏன் கத்துற? எமோஷனோட எமோஷனோடனா ஃபேமஸ் ஆன மாதிரி கத்துறதுக்கு. அடுத்து வேற வழி கிடையாது, நம்ம கிட்ட மூணாவதா இருக்கிறது தெய்வம் தான். அடுத்து மூணாவதா இருக்கிறது இவர் இருக்க. தெரியுதா? 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 ரெண்டுத்துக்கும் நடுப்புல ஒரு கலர்ல இருக்காப்ல இவரு. ஆமா, கிறிஸ்பியாகவும் தெரியுறேன் ஆனால் அந்த ஸ்பைசஸும் நல்லா தெரியுது. அப்படிலாம் எனக்கு தெரியல, ஸ்பைசஸ் அந்தளவு என்னால் இதை வந்து எதிர்பார்க்க முடியல. இதை விட இதில் கொஞ்சம் இது இருக்கு, ஷேட்ஸ் இருக்கு, அது ரொம்ப பேலாக இருக்கு. மக்களே நம்ம சேனல் வந்து 1K அடிச்சிருச்சு, ரொம்ப நன்றி சொல்லப்படியா. தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் இவர் தான். இவர்லேருந்து நம்ம 1K போயிருக்கோன்னும் போது ஒரு பெரிய விஷயம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கு டெடிக்கேட்டடான வீடியோவும் போட்டிருக்கோம், ஸோ அதையும் போய் பாருங்க. நீ ஏன் பார்த்து தலையாட்டுற வேகமா? ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான், ஆனா இப்ப நீ வந்து ஒரு கிரியேட்டர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பேசணும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது, நிறைய ஷார்ப் பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகேவா? ஸோ எஸ், இப்ப அந்த வீடியோக்குள்ள வந்துடலாம். எனக்கு நம்ம இதுதான் பிடிச்சிருக்கு, திஸ் ஒன், இந்த டார்க்கஸ்ட் ஒன். அது நல்லா இருக்குப்பா. உனக்கு இவன் வந்து எனக்கு ரெண்டுமே, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இவன் ரெண்டுமே கவர் பண்ணுறான். இருக்கிறேன் சென்டரில் இருக்கிறவன் எனக்கு வந்து ஒரு மாடரேட்டான ஒரு டேஸ்ட் தரான். டெஃபினெட்லி இவன் லாஸ்ட் பிளேஸ் இல்லை. சரி, எனக்கு தெரிஞ்சு இவன் தான் லாஸ்ட் பிளேஸ். இவன்? ஆமாம். ஓகே. ஸோ இவன் இவனா நீங்கள் எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இருங்க தட்டை தூக்கி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஏவா, பிஆ, சிஆன்ட்டு இங்கே போட்டிருங்க. இது சி, ஓகேவா? இவன் சி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த கிறிஸ்பினஸ் இருக்குது, ஆனால் வந்து காரம் இல்லை. சரி, இப்போ வந்து என்னோட இது, என்னோட ரேங்கிங்னா ஏப்பா அது ஏ ஃபஸ்ட்டு. ஏன் ஏன்னா ஏ ஸ்பைஸாக இருக்கான், ஸ்பைசி இருக்கு, இட் ஹாஸ் ஃப்ளேவர்ஸ் அப்படின்றதுனால ஃபஸ்ட் அவனுக்கு போகிறேன். செகண்ட் வந்து திஸ் பி பிகை. பிகைட்ட ஸ்பைஸும் இருந்துச்சு, கிறிஸ்பினஸும் இருந்துச்சு, கிறிஸ்பினஸ் பிடிக்கும். ஸோ அதனால இவனுக்கு செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் வந்து இதோ ஒன்லி கிறிஸ்பினஸை வச்சுக்கிட்டு மட்டுமே இந்த சேலஞ்சுக்கு வந்திருக்கிற இவன் சி. சி ரொம்ப பிளாண்டாக இருந்தான். ஸோ அதனால உனக்கு வந்து இவனை லாஸ்ட் பிளேஸ் அப்படின்ட்டு. லாஸ்ட் பிளேஸ், சாரி.
சரி, இதுல எது வந்து கேஎஃப்சியா இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? எனக்கும் தெரியாது, நிறைய வாட்டி கேஎஃப்சி சாப்பிடலாம். பாப்கார்ன் பர்டிகுலர்லி கண்டிப்பா கேஎஃப்சி இல்ல, கேஎஃப்சி இல்ல பண்ணவே மாட்டான். ரெண்டு பேரும் கேஎஃப்சியோட கிறிஸ்பினஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர்னு பார்க்கும்போது இவன்ட்டா அந்த ஒரு டேங்கினஸ் இருந்துச்சு. எப்பவுமே கேஎஃப்சி பாப்கார்ன் வந்து ஒரு டேங்கினஸ் இருக்கும், அது இதுல இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பி தான் கேஎஃப்சின்னு நினைக்கிறேன். பி கேஎஃப்சி லாக் பண்ணிருக்கேன், மாத்த மாட்டல. சரி, இப்ப என்னோட ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு எனக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்றேன். எனக்கும் அவன் சொன்ன அதே ஆர்டர் தான், ஏ பி சி தான். ஏன்டா அவன் ஃப்ரெண்டு சொல்றதே நீ சொல்ற அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் அவன் சொன்ன அதே ரீசன் தான். இது வந்து ரொம்ப காரமா இருந்தது, இது நடுப்புற சொல்ற மாதிரி இருந்தது. இது வந்து இந்த முறுமுறுன்னு மட்டுமே வச்சுக்கிட்டு, முறுமுறுன்னு இருந்ததும் நல்லா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப குறைலாம் சொல்ல முடியாது, பட் இந்த ஒரு டேலண்ட் வச்சுட்டு உன்னால பத்த முடியல, உன்னால இந்த ரெண்டு பேரை காம்பீட் பண்ண முடியல. ஓகேவா, அந்த ஒரு மேட்ரு எனக்கும் இதேதான் பிடிச்சிருந்து. நம்ம ரிவீல் பண்ணிடலாமா என்னன்னுட்டு? வீட்டுல இருந்து வந்து சொல்ல போறாங்க, போன்லயே சொல்லிடுவாங்க. நன்றி, தேங்க்யூ சோ மச். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு நிறைய பாப்கார்ன் சாப்பிட்டுருக்கியோ. கிடையாது. என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு ஈஸியா தோத்து போயிட்டியடா, இப்படி தோத்துக்கிட்டே இருக்கியாடா. ப்ரோ கிவ் சம் டஃப் காம்படிஷன் சார். என்ன கலர் டிஃபரன்ஸ்? இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரே வாயில கொடுத்துட்டியே சொல்லிட்டியே. நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்? ஸ்ரீராம்.